எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, வெந்தய குழம்பு பண்ண போறேன். இந்த வெந்தயம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன், 5 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். இத வெச்சி தான் நம்ம வெந்தய குழம்பு செய்ய போறோம். எப்படி செய்ய போறோம்னு நாம இப்ப பார்க்கலாம். இந்த வெந்தய குழம்பு செய்ய புளி அதிகமாக வேண்டாம், நெல்லிக்கா சைஸ்ல புளி எடுத்தா போதும். கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன், இத கொஞ்சம் ஊற வச்சிரலாம். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு உளுந்த பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுருங்க. இது 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுருங்க. வெந்தயம் வந்து தீஞ்சிட கூடாது, இந்த ரெட் ஆகுது பாத்தீங்களா, தீஞ்சிட்டுனா ரொம்ப கசந்துரும். கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துருங்க, இந்த கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் ரெட் ஆகணும். வெந்தய குழம்பு, காரக்குழம்பு, எந்த குழம்பா இருந்தாலும் நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லது. நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்திருந்தேன் 2 டேபிள்ஸும். குக்கரில் பண்ணுறது எதனாலன்னா, இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாகிடும். எவ்வளோதான் கடாயில் பண்ணாலும் சரி அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்காது. அதனால தான் அந்த நிறைய வெங்காயம் இருக்கிறதுனால குக்கரில் போட்டிருக்கேன். ஒரு முறை வெந்தய குழம்பு குக்கரில் செய்து பாருங்க, சூப்பராக வரும். நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்களா, 3 சின்னதாக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா அந்த மசாலாலாம் போட்டு வதக்கிட்டேன். இப்போ நம்ம அந்த புளி எடுத்து வச்சுருந்தால அதை கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை அதில் ஆட் பண்ணி. இந்த டைமில் நீங்கள் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம், எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். சுகர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ குக்கரை மூடி வச்சுருங்க, விசில் போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து குக்கரை ஆஃப் பண்ணிடணும். இப்போ இந்த குக்கர் விசில் எடுத்துடலாம் பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்முடைய வெந்தய குழம்பு ரெடி. இந்த வெந்தய குழம்புக்கு நீங்கள் கீரை பொரியல், இல்லை உருளைக்கிழங்கு வறுவல், ஏதாவது எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். ஒன்றும் வைக்கலைன்னா கூட பரவாயில்லைங்க, பொரிகடலை துவையல் அரைச்சி சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் அடுத்த ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.